ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீபாவளி வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஹாலிடே. இதுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பயங்கரமான மெக்கானிக்கான லைஃப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் மிஷின் மாதிரி ஓடியாடி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த தீபாவளி போன்ற அழகான பண்டிகை வரும்போது தான் எல்லாருமே சொந்த ஊருக்கு போய் சொந்தக்காரங்களும் அறந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வீட்டில் நிறைய ஸ்வீட் செய்வோம். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் சித்தப்பா பெரியப்பா மாமா மாமின்னு எல்லார் வீட்டுக்கும் கொடுப்போம். ஸோ அது மூலயமா வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிற சான்சஸ் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்க ஸ்வீட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அன்பை வந்து பரிமாறுறதுக்கு ஒரு நல்ல ஃபெஸ்டிவலாக தீபாவளி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே பிரீத்தி, தீபாவளி வந்து வெறும் கிராக்கர்ஸ் வச்சு மட்டும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலாக இல்லாமல் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இந்த ஃபெஸ்டிவல் மூலயமா நம்ம பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லோரும் வந்து ஒன்று கூட மாட்டாங்க. ஃபேமிலிஸ் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் சும்மா குட்டி குட்டியாக ஒரு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் தீபாவளின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஒன்றா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட எல்லாருமே ஜாலியாக கிராக்கர்ஸ் வடிச்சு செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசைப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரீத்தி, இந்த நல்ல நாள் அதுமா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்ல வந்திருக்கார் நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம், நல்ல யோகம். வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 29 பத்தாவது மாதம் 2016 ஆண்டு ஐப்பசி மாதம் 13 நாள் சனிக்கிழமை. வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். மற்றும் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், தீபாவளி திருநாளாக இருந்தாலும் ஓய்வுக்கு முக்கியத்துவக்கூடிய நாளாகவே இன்று காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதுடன் கண்டிப்பாக நல்ல திருநாளாக இருந்தாலும் பயணங்களுக்கு திடீரென்று ஏற்படும் அந்த பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்திலும் பிள்ளைகளுடைய தீபாவளியுடைய திருநாள் கொண்டாட்டத்திலும் சிறிது கவனமாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். எடுத்த காரியம் மற்ற விஷயங்களெல்லாம் மனதிற்கு சந்தோஷமும் அனுகூலமும். தீபாவளி திருநாளில் நீண்ட நாட்களாக தள்ளி கொண்டு போயிருந்த சுபகாரியத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்திற்கு ஒரு நல்ல செய்தி வருவதுடன் தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறு உண்டான அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக பெற்றோர் பெரியோர் குடும்பத்தினரை பிரிந்திருந்தவர்கள் இன்று ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். மனதிற்கு யோகமும் அனுகூலமும் காணப்படும். மனதில் ஒரு விதமான குதகலமான சந்தோஷமும் அனுகூலமும் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பல விதத்தில் சங்கடங்கள் இருந்த அமைப்பெல்லாம் மாறி சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு இருந்த அமைப்பினர் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சியும் அனுகூலமும் ஏற்படும். நீண்ட நாட்களாக பிரிந்த குடும்பத்தினர், இரத்த பந்த உறவுகள், சிலருக்கு பெற்றோருடன் காணப்பட்டிருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி அன்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றிகள் திருவினையாக்கும். பணம் மற்றும் மற்ற விஷயங்கள் சரியாக முறையாக சிறிது பிரச்சனைகள் தீர்ந்து அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், தைரியம் தன்னம்பிக்கையுடன் பல விதத்திலிருந்து சந்தோஷ அமைப்புகள் காணப்படும். நீண்ட நாட்களாக வெளியூர் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக தேக ஆரோக்கிய குறைபாடு இருந்த அமைப்பினர் மீண்டும் அதிலிருந்து மீண்டும் சந்தோஷம் அனுகூலமும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். புது முயற்சிகள் பல விதத்தில் லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மனதிற்கு பிடித்த ஒரு இடத்திற்கு சென்று விட்டு வருவது யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள், வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்திலிருந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து கொண்டு மீ நல்ல நாளை கெடுத்து கொள்ளாதீர்கள். எல்லாவற்றையும் அன்றன்றே பார்த்து கொள்வது தான் மனித வாழ்க்கையில் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். நாளைக்கு என்ன நினைக்கும் நடக்கும் என்று இன்றே யோசித்து கொண்டு இருப்பது ஒரு விதமான
மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடனுக்குடன் முடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை குருவின் அனுகூலத்தால் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். எனவே இன்று சந்தோஷமாக இருப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றியில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த ஜாரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி, மனதிற்கு பிடித்த ஒரு சந்தோஷ அமைப்பு, உறவினர் வருகை, உறவினர் வீட்டுக்கு செல்வது போன்ற விஷயங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், வண்டி வாகன மாற்றங்களுக்கு உண்டான முயற்சிகள், குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து செய்வது பெரும் வெற்றியும் அனுகூலமும், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, நின்று நாட்களாக இடைவெளி இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், லாபமான அமைப்பு, மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்திலிருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்திலிருந்த பெரிய அளவுக்கு குறைபாடுகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான நல்ல செய்தி கிடைப்பது, பணத்தட்டுப்பாடு தீர்வது, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பகையமைப்பு மாறி நட்பு அமைப்பு ஏற்படுவது, பயணங்களால் மிகப்பெரிய அனுகூலத்தை பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், கண்டிப்பாக குடும்பத்தாருடன் இஷ்டமான தெய்வ சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வருவதற்குண்டான பிராப்தங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள், ஒருவர் உறவினருடைய வருகை, தொலைதூர நண்பர்களுடைய வருகை போன்ற விஷயங்கள், அவர்களுடைய இல்லங்களுக்கு செல்வது போன்ற விஷயங்கள், எடுத்த காரியத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள், கடல் கடந்து நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான அனுகூல பிராப்தங்கள், மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும், பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், ஜவாப் ஜாமீன் விட்டும் விஷயத்தில் சிறிது கவனம், அண்டா இலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் பெறுவது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் நினைப்பாக இல்லாமல் மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல திருவிழாவை நான் சந்தோஷமாக கழிப்பதற்குண்டான குடும்பத்தினர் நண்பர்களுடன் பொழுதை கழிப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா விஷயமும் சாதகமான அமைப்பே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், இரவு 8:32 வரை சந்திராஷ்டிரம அமைப்பு காணப்படுவதை கவனத்தில் கொள்க. அதற்காக அதையே நினைத்து கொண்டில்லாமல் எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள், நெருப்பு போன்ற விஷயத்தில் இருக்கின்ற சமயத்தில் சிறிது கவனமாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் அதிகமான வேகத்தை காட்டாமல் இருப்பது இந்த திருநாளில் நல்ல சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு ஓய்வு எடுப்பதும் குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பதும் பார்த்து கொள்ளுங்கள். சிலருடைய நண்பர்கள் அழைப்பால் அவசரகதியில் செல்வதெல்லாம் தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு இன்று உங்கள் குடும்பத்தினரும் கோயில் குளங்களுக்கும் விசேஷத்துடன் அனுப்பிப்பதே சந்தோஷத்தின் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நாளுக்கு பார்த்தீர்கள் என்றால் இரவு 8:32 ஆரம்பிக்கக்கூடிய சந்திராஷ்டிரமம் பலவித மற்ற விஷயங்களிலெல்லாம் எந்தவித சங்கடமும் காணப்படவில்லை. எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருந்தால் போதும். குலதெய்வத்தை மனதார நினைத்து அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படுவதுடன் கண்டிப்பாக நண்பர்கள் வருகை, உறவினர் வருகை மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தின் அமைப்பும் காணப்படும். தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். தலைவலி உபத்திரம் உள்ளவர்கள் சிறிது கவனமாக இன்று இருப்பது நன்மை தரும். மீண்டும் வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி அவரவர்கள் வீட்டில் இருந்த இருளை நீக்கி நல்ல ஒளி வெள்ளத்தை இந்த திருநாளிலிருந்து எல்லோரும் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனான ஸ்ரீ ராகவேந்திர வணங்கி உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, இன்னைக்கு வந்து தீபாவளி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தீபாவளியோட வரலாறு பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரீத்தி, என்னன்னா தீபாவளினா உங்களுக்கு சேஃப்ட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து மக்கள் எல்லாருமே சேஃப்டியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வேந்தரின் இளைஞர் காலச்சதிகள் காத்துட்ருக்கு. ஸோ மக்களோட சேர்ந்து பார்த்துட்டு நம்மளும் கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். நம்ம திவ்யா சொன்ன மாதிரி தீபாவளி வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க, புது ட்ரெஸ் எல்லாம் போடுங்க, ஆனால் பட்டாசு வரைக்குமா காட்டன் ட்ரெஸ்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்க.
அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை தனியாக விடாதீங்க, பெரியவங்க கைடன்ஸோடவே பட்டாசு வெடிக்க சொல்லுங்க. அண்ட் நீங்கள் பட்டாசு வெடிக்கும் சைடில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கூடுதல் சேஃப்டின்னு சொல்கிறோம். இதோட நாங்கள் கிளம்புறோம். ஸோ ஹாவ் அ ஹாப்பி சேஃப் அண்ட் ப்ராஸ்பரஸ் தீபாவளி. ஸோ நேர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் புத்தம் புது காலை வணக்கம்.